வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரபாய மணி ஒன்று அடி அடின்னு அடிச்சு கொண்டிருக்குது, ஒருத்தருக்கும் கேக்குது இல்ல. அங்கஜன் ராமநாதனின் அண்மை கால பேச்சுக்களில் தேசியவாதத்தை காண முடிகிறது. தமிழ் மக்கள் வாழ்ந்தாதான் தமிழ் தேசியம் வாழும். எதிர் வருகின்ற அரசாங்கத்தோடு உங்களால் இணைய முடியுமா? சகல வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாதுன்றத அரசியல் நான் அறிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு கனவுகளும் என் கனவியாரோடு இணையும் என நான் நம்புகிறேன். அனுரவின் ஆட்சி கவலும் என்று பகல் கனவு காணும் ரணில் விஜிதகீரத் சாடல். தேசிய மக்கள் சக்தியை வெற்றி வாக்கி சூடும் அடித்து கூறுகின்றார் எஸ்பி திசநாயக்க. ஜனாதிபதி மக்களின் அபிலாஷைகளை சிதைத்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. எரிபொருள் விலையை குறைக்க யோசனை, டி வி சாணக்க தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் விசேட சோதனை. பாடசாலையில் ஆசிரியர்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக முறைப்பாடு. வடக்கு கிழக்கில் 6ஆம் தேதி முதல் மழை தீவிரம். லெபனானுக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களின் பதிவு இடைநிறுத்தம். ஜனாதிபதி அனிலகுமார தலைமையிலான இந்த ஆட்சி 3 மாதங்களுக்குள் கவலம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் என்று அமைச்சர் விஜிதகீரத் தெரிவித்துள்ளார். இதொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டிய வரப்பிரசாதங்கள் பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டுள்ளன. அளவுக்கு அதிகமாக எதையும் வழங்க வேண்டியதில்லை. 180 ராணுவத்தினர் படையினர் எல்லாம் இதற்கு தேவையற்ற விடயங்களை வழங்க வேண்டியதில்லை. இந்த அரசால் பயணிக்க முடியாது என்று ரணில் விக்ரமசிங்கே பகல் கனவு காண்கின்றார். இதற்கு முன்னரும் அவர் கனவு கண்டார். டாலர் 400 ரூபாய் வரை அதிகரிக்கும் என்றெல்லாம் கூட கூறினார். இன்று டாலரின் பெறுமதி குறைவடைந்துள்ளது. கனவு காணும் உரிமை அவருக்கு உள்ளது, நன்றாக கனவு காணட்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் நகைச்சுவைத்தனமாக கருத்துக்களை கூறி வருகின்றார். அவரின் கருத்துக்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இலகுவில் சாதாரண பெரும்பான்மை பலத்தை பெறும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்தார். இதொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போன்ற தேசிய மட்ட தேர்தல்களால் எல்பிட்டிய பிரதேசபை தேர்தல் தொடர்பில் பெரிதாக கவனம் செலுத்தப்படவில்லை. அப்படி இருந்தும் தேசிய மக்கள் சக்திக்கு 15 ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றன. இதனை பின்னடைவு என்று கூற முடியாது. முதலாமிடத்தை பிடித்த கட்சிக்கும் 2ஆம் இடத்தை பிடித்த கட்சிக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேசிய மட்ட தேர்தல். மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமாக உள்ளார்கள். எனவே இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சாதாரண பெரும்பான்மையை இலகுவில் பெறும். தேசிய மக்கள் சக்தியை விட அந்த கட்சிக்கு பின்னால் உள்ள காம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே அந்த கட்சியினரால் நீண்ட பயணத்தை செல்ல முடியும் என்று நம்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தியில் வாக்கு கேட்கும் எண்ணம் எனக்கு இல்லை. கிடைத்துள்ள மாற்றத்தை அவர்கள் சிறப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். பாட்டாளி வர்க்கம் என்று கூறிக்கொள்ளும் ஜனாதிபதி எரிபொருள் விலை திருத்தத்தில் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு சலுகைகளை வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கெஸ்பவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மேடைகளில் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிய தற்போதைய ஜனாதிபதி மக்களின் எதிர்பார்ப்புகளை உச்சநிலைக்கு கொண்டு வந்தார். மின் கட்டணத்தை 66% குறைக்கலாம் என்று தெரிவித்தார். உணவுப் பொருட்களின் விலைகளையும் குறைப்பதாக கூறியிருந்தார். ஆட்சிக்கு வந்தும் அவர் கூறியவாறு அதனை குறைக்கவில்லை. இவற்றை செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் தேவையில்லை. அதிக ஊழல் காரணமாகவே மின் கட்டணம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகளை விரைவில் தம்மால் தீர்க்க முடியும் என்று கூறினார். எனினும் ஆட்சிக்கு வந்து இன்று வரையில் அவரால் மின் கட்டணத்தை குறைக்க முடியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலப்பகுதிகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளை உச்சத்திற்கு கொண்டு வந்து இன்று ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மக்களின் அபிலாஷைகளை சிதைத்துள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்காக கொடுப்பனவு தொகையொன்றை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை 2025 கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தரம் ஒன்றிற்கு 8 பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் 2025 தரம் 1, தரம் 6 மற்றும் தரம் 10 ஆகிய தரங்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகமாக உள்ளது. இந்நிலையில் இந்த புதிய பாடத்திட்டத்தின் கீழ் சாதாரண தர பரீட்சை 2026 ஆகஸ்ட் மாதத்திலும், உயர்தர பரீட்சை 2028 டிசம்பர் மாதத்திலும், தரம் 5 பிளம்பரசில் பரீட்சை 2029 இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்ட நிகழ்வை விளம்பரப்படுத்துகின்ற முகமாக பதாதைகள் மற்றும் போஸ்டர்கள் தேர்தல் விதி முறையினை மீறி காணப்படுவதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை அடுத்து குறித்த இடத்திலிருந்து பதாதைகள் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை மறுதினம் இடம்பெற இருக்கும் நிலையில் குறித்த கூட்டத்திற்கு பிரதமர் கரணி அமரசூரிய கலந்து கொள்ள இருக்கின்றார். குறித்த கூட்டத்திற்கு புதுக்குடியிருப்பு பேருந்து திரைப்படம் நிகழ்விற்கான முக்கிய இடமாக தேர்வு செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு பேருந்து நிலையத்தில் நிகழ்வை விளம்பரப்படுத்துகின்ற பதாதைகள் மற்றும் போஸ்டர்கள் பரவலாக ஒட்டப்பட்டு இருந்ததை அடுத்தே குறித்த விடயம் தொடர்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை அடுத்து நேரடியாக வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த பதாதைகளை உடனடியாக அகற்றியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் பயன்படுத்திய அரசு வீடுகளை மீண்டும் கையகப்படுத்தும் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்று பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த வீடுகளில் காணப்பட்ட சில பிரச்சனைகளே இதற்கு காரணம் என்றும் இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்குமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களால் கையளிக்கப்படாத வீடுகளை அடுத்த வாரம் சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த வீடுகளில் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது நெருங்கிய உறவினர்கள் தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்ற பாடசாலை ஆசிரியர்கள் தங்களது பாடசாலையில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஃபெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பாடசாலை அதிபர்கள் அவதானம் செலுத்த வேண்டுமென்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனை கெட்டியாராட்சி இதனை குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்கினால் ஒவ்வொரு லீட்டரையும் 170 ரக்கம் 190 ரூபாவிற்கு சந்தையில் விநியோகிக்க முடியும் என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தல் மேடைகளில் கூறியது போன்று எரிபொருள் வரியை நீக்கி மக்களுக்கு வரியின்றி எரிபொருளை வழங்குவதை காண காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் வரியை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என்றும் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அதனை ஒரேயொரு வர்த்தமானி மூலம் செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மின்சார கட்டணத்தை 30% குறைக்கப்படும் என்று தேர்தல் மேடையில் அப்போது கூறப்பட்டதாகவும் ஆனால் தற்போது 5% மின் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி தேசிய மக்கள் சக்தியினர் மக்களை போலி வாக்குறுதிகளால் முற்றாக ஏமாற்றிவிட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தென்பகுதியில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனமான ஏப்ரல் நிறுவனத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று சித்தார்த்தன் அவர்களது இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் 13வது சீர்திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அதனை நிறைவேற்றுவதில் உள்ள இடர்பாடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது சித்தார்த்தன் தமது நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்துகையில் 13வது திருத்தமானது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபை தேர்தலானது நடத்தப்பட வேண்டும். அதில் காணி போலீஸ் அதிகாரங்கள் மாகாணத்திற்கு வழங்கப்பட வேண்டும். வடக்கில் வீதிகளையும் காணிகளையும் விடுவிப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் சில பகுதிகள் மாத்திரம் விடுவிக்கப்படுகின்றது. பெரும்பாலான பகுதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் தேசிய கட்சியில் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கேற்ப சூழ்நிலைகளை அந்த கட்சிகளுக்குள் காணப்படவில்லை. தமிழ் பௌத்தமானது தமிழ் பௌத்தமாகவே பேணப்பட்டிருந்தால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் பௌத்தர்கள் இருந்திருப்பார்கள் என்றும்
தமிழ் பௌத்தம் தொல்லியல் சின்னங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்றும், ஆனால் தொல்லியல் திணைக்களமானது மக்களது காணிகளை அபகரிக்கும் ஒரு நிலையில் காணப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். ஆகையால் தமிழ் பௌத்த சின்னங்கள் கூட அழிவடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா பொஹவந்தலாவை கொட்டியாகலை பிரதேசத்தில் உள்ள கால்வாயிலிருந்து நேற்று தினம் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொட்டியாகலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்கள் சிலர் கால்வாயில் சடலம் இருப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். கொட்டியாகலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்கள் பயன்படுத்துகின்ற குழாய்களுக்கு நீர் இணைப்பை வழங்கும் கால்வாயிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்று பொஹவந்தலாவை போலீசார் மேலும் தெரிவித்தனர். கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காலி வீதியில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த சட்டவிரோத விடுதி ஒன்றிலிருந்து இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ட்ருவான்வெல்ல மற்றும் பசரை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 33 மற்றும் 34 வயதுடைய இரண்டு பெண்களை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை விசேட அதிரடிப்படையின் காவல்துறை பரிசோதகர் ஒருவர் T56 துப்பாக்கியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த திணைக்களத்தின் கொலை மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களை தடுக்கின்ற பிரிவின் அதிகாரிகளினால் அளத்கம பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள போதைப்பொருள் வர்த்தகரான கணேமுல்ல சஞ்சீவாவுக்கு நெருக்கமானவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. லெபனானுக்கு வேலைக்கு செல்கின்ற இலங்கை தொழிலாளர்களின் பதிவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் நிலவுகின்ற முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரையில் அந்த நாட்டுக்கான பணியாளர்களை பதிவு செய்யப்போவதில்லை என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் பிரியந்த சிறநாயக்க தெரிவித்துள்ளார். லெபனானுக்கு விஜயம் செய்யும் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. சுமார் 7400 இளைஞர்கள் தற்போது லெபனானில் பணியாற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் மழை தீவிரமடையும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானியலாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் இடையிடையே சிறிய மழை கிடைக்கும். எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் மழை தீவிரமடையும். எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி அதிகாலை மற்றும் காலை வேளைகளில் குளிரான வானிலை நிலவும் என்றும் அவர் தெரிவித்தார். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.